இரண்டு பேர் உயிரிழந்தனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீபாலாஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீபாலாஜி, இந்த விபத்தானது எப்படி நிகழ்ந்தது? இந்த விபத்தில் சிக்கியவர்களின் தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சென்னையிலிருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளும் தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று நேற்று இரவு புறப்பட்டு மார்த்தாண்டம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்தை திருநெல்வேலியைச் சேர்ந்த தௌமணி என்பவர் ஓட்டிச் சென்றார். இதற்கிடையே அந்த பேருந்து உளுந்திப்பேட்டை புறவழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் அஜாக்கிரதையால் முன்னால் சென்று கொண்டிருந்த கர்நாடகா மாநிலத்தில் பதிவிட்டுக் கொண்ட லாரி ஒன்றில் எருமை மாடுகள் ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த லாரியின் மீது அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியின் இடதுபுறம் மன்னிக்கவும் பேருந்தின் இடதுபுறம் பயணம் செய்த பயணிகள் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மேலும் இந்த விபத்தில் லாரியில் ஏற்றி கொண்டு வரப்பட்ட 4 எருமை மாடுகள் நிலவு இடத்திலேயே உயிரிழந்தது. இந்த சம்பவம் குறித்து தகவல் இருந்து வந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் விபத்தில் படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அவர்கள் அனைவரும் 10க்கும் மேற்பட்டோர் மேல் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். விபத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து ஆனது பாதிக்கப்பட்டு சுமார் 2 மணி நேரமாக போக்குவரத்து திருப்பி விடப்பட்டு உளுந்தூர்பேட்டை நகராட்சி வழியாக தற்போது அனைத்து வாகனமும் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீபாலாஜி.